ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பாப்கார்ன் ரெசிபி. இது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை ட்ரை பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். பன்னீர் பாப்கார்ன் பண்ணுறதுக்கு நான் 250 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மைதா 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே கார்ன்ஃப்ளாரும் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒன் டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர். இது இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க, பவுடர் இல்லைன்னா. மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறமா கொரியாண்டர் லீவ்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ இதோடு நம்ம வாட்டரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா கையாலேயே க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை இதில் கோட் பண்ணுறதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். உங்ககிட்ட ஒருவேளை கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா அதுக்கு வேலை பிரெட் க்ரம்ஸ் கூட எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீர் க்யூப்ஸ் எல்லாமே இந்த பேட்டரில் டிப் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரில் டிப் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே இந்த கார்ன்ஃப்ளேக்ஸோடு நம்ம கோட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரியே எல்லா பீசஸையுமே நம்ம கோட் பண்ணிக்கலாம். எல்லா பன்னீர் பீசஸுமே கோட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்லேருந்து இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பன்னீராக இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சைடும் இப்படி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கலர்லாம் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. கிறிஸ்பியான பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே எல்லா பன்னீரையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சூப்பரான பன்னீர் பாப்கார்ன் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எஸ்கே கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.